ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரடைக்கிஸ். நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்க வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் உங்களுடைய பிஸ்னஸும் உங்களுடைய யூடியூப் சேனலில் பேட் ப்ரொமோஷன் மூலமாக ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் நீங்கள் பேட் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை. உங்களை சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ, சின்ன யூடியூப் சேனலில் பெரிய யூடியூப் சேனல் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான செலவில் யாருமே பண்ண முடியாத அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேட் ப்ரொமோஷன் உங்களால் பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ அந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் 10th 12th முடிச்சதுக்கப்புறம் மெரைன் டிபார்ட்மெண்ட் ஜாப் எப்படி சூஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு வேணும், அதுக்கு அந்த ஜாப்க்கு எப்படிலாம் அப்ளை பண்ணுறது, இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கும்போது இந்த விஷயத்தோட சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜாப், நல்ல சேலரி வாங்க முடியும். ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சில மீம்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, இன்ஜினியர்ஸாக வந்துட்டு நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நிறைய வாய்ப்புகள், நிறைய டிப்ளமோ கோர்ஸஸ்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா நிஜமாக நீங்கள் குவாலிஃபைட் ஆனீங்கன்னா யாருமே வாங்க முடியாத சம்பளம் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு இதில் நிறைய ப்ரெஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி அப்படின்ற மெத்தட உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மூலமாக உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெரைன் டிபார்ட்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கப்பல் எப்படி செய்கிறது, அந்த கப்பலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டிசைன் பண்ணுறது, அண்டர் வாட்டர் கிரவுண்ட்குள்ளே என்ன நடக்குது, அந்த இன்ஜின் எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இன்ஜின் கூட இருந்தால் எப்படி சரி பண்ணுறது, ஸோ இருக்கக்கூடிய போக்குவரத்து, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டே போகலாம். இப்போ நீங்கள் மெரைன் ஜாப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10th முடிச்சதுக்கப்புறம் உங்களால் டிப்ளமோ கோர்ஸ் படிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட 10th பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 60% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட இங்கிலீஷோட ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்யூ சிஇடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் மெரைன் இன்ஜினியரிங் கிடைக்கும். ஸோ இதில் மெரைன் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இன்டெப்த்தாக இருக்குது. ஸோ அந்த டிப்ளமோ கோர்ஸஸ்லாம் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா ஸோ இதில் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடி நீங்கள் 12th முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 12th வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கோர்ஸ் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதிலையும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மீ இன் மெரைன் இன்ஜினியரிங் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதிலையும் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூபிள் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது நீங்கள் ஒரு காலேஜ் போய் சேரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்பில்டாக வச்சிருப்பாங்க, அதாவது வேறு ஏதாவது கோர்சஸ் வச்சு அடிஷனலாக இதுவும் சேர்த்து சொல்லி தருவாங்க. அந்த மாதிரியான காலேஜஸில் போய் சேராதீங்க. மெரைனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய தனியாக ப்ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜில் போய்ட்டு நீங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களை எஜுகேஷனோட சேர்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இன்னொரு சில பேர் கேட்கலாம், நான் வந்து டிப்ளமோ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கல, நான் வந்து பிஇ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கல, நான் வந்து ஒரு சில கோர்சஸ்லாம் படிச்சிருக்கேன், ஸோ டிகிரி தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிப்ளமோவில் நிறைய கோர்சஸ்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்க்கு கீழே வந்து அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 17 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வயசுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் படித்து உங்களால் இந்த ஜாப்புக்கு போக முடியும். ஸோ இந்த ஜாப்புக்குள்ள வரப்போ ஸ்டார்டிங்கில் லோ லெவல் கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்தாலுமே கூட கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது, அடுத்து ப்ரொமோஷன்லாம் வச்சு உங்களுக்கு வேறு லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இப்போ இன்ஜினியர் லெவலே கொண்டு போகிறாங்க வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் இடத்துல 5th இன்ஜினியர் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் 4th, 3, 2, அதுக்கப்புறம் சீஃப் இன்ஜினியர், அந்த மாதிரி கேட்டகரி மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் க்ரோத் ஆகிக்க முடியும். சரி, இந்த கோர்சஸ்லாம் படித்தாச்சு, இந்த ஜாப்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில வெப்சைட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெரைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக ட்ரஸ்டடான வெப்சைட், அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த குவாலிஃபிகேஷனோட ப்ராப்பரான நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப், நல்ல சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா எனக்குன்னா குவாலிஃபிகேஷன் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று ஜாப்க்கு நான் பணம் தரேன், எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் போய் காண்டாக்ட் பண்ணிடுறீங்க. ஒரு சில பேர் கிடச்சிட்டு ஒரு சில பேர் கிடைக்கல. கம்பெனியுமே இன்றைக்கெலாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வாண்டடாக எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, எந்த ஒரு கேண்டிடேட் வராங்க, ஸோ செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க அப்படின்றவங்களை பார்த்தா வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்திட்டு ஜாப்க்கு நீங்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த ஒரு இன்டர்மீடியட்டும் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காம இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களே ஒரு நல்ல ஜாப், நல்ல சரியில் உங்களால் போக முடியும். அடுத்தபடியே கப்பல் துறை வேலையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிமிட் இருக்கும். ஸோ இந்தியாக்குள்ளே லிமிட் இருக்கும், ஸோ இந்தியாக்குள்ள லிமிட் தான் உங்களுக்கு நல்ல சேலரி கொடுப்பாங்க. இந்தியா லிமிட்டுக்கு வெளியில் போகும் அவங்க என்ன கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட லிமிட்டுக்கு வெளியில் போகிறப்போ அதுக்கு ஒரு சேலரி கொடுக்கறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஸோ அந்த ரிஸ்க்கில் அந்த ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது காரணத்தினால உங்களுக்கு சேலரி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வெளியூரில் தங்கி தான் படிக்க வைப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மெரைன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கடலில் நீங்கள் இருக்கிறப்போ ஃபேமிலி அந்த ஒர்க் எல்லாமே நிறைய விஷயத்தை பிரிஞ்சு நீங்கள் கடலுக்கு நடுவில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க ஜாப்பில். அதனால உங்களுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வைக்கணும். ஸோ வீட்டை பிரிஞ்சிருந்தாலும் அந்த பக்கம் அந்த ஜாப்க்கு போகிறப்ப அது வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக உங்களுக்கு அந்த மாதிரியான ஹாஸ்டல் தங்கி வைக்கிற படிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூனிவர்சிட்டியில் அப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ கடலுக்கு நடுவில் போயிட்டு நம்ம எந்தமே எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபேஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் ஒன்றும் பெட்டர் இந்த ஜாப்பில் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இதுக்குண்டான எஜுகேஷன் நிறைய கோர்சஸ்லாமே இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதுக்குண்டான ப்ராப்பர் குவாலிஃபிகேஷனோட நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ள இருக்குது, பேசிக்கான லெவலுக்குள்ள நீங்கள் போயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து உங்களுக்கு அப்ரேஷன் கிடைக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லாம் எக்ஸாம்லாம் வச்சு உங்களால் அடுத்த லெவலுக்கு கிரேட் கொண்டு போவாங்க. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி அப்படின்னா உங்களால் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஜாப், நல்ல சேலரி உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஹரிடெக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.